இதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்கே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. லைக் அண்ட் ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம ஏஎஸ்கே டிவி. நம்ம டிவியில் நினைவு வரும்னா மாஸ்டர். இப்போ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம்னா அது வந்து மாஸ்டர் தான். ஏன்னா இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. சாந்தனு, மாளவிகா மோகன் இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வேற லெவலில் இருக்குதுங்க. இந்த படம் வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாதமே வந்து ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்ன்றது ரொம்பவே தள்ளிப்போயிட்டு இருக்குதுங்க. இந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ்ன்ற மாதிரி நடுவில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஓடிடி ரிலீஸ்லாம் கிடையாது, தேட்டர் ரிலீஸ் தான் சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஜேவியர் பிரிட் அவர்கள் ஆனந்த விகடனுக்கு இன்டர்வியூ கொடுத்தபோதே வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாருங்க. ஆனாலும் கடைசி ஒரு நாலஞ்சு நாளாகவே வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா மாஸ்டர் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துட்டாங்க. மாஸ்டர் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி ரிலீஸாக தான் ஆக போகுதுன்ற மாதிரி தவறான செய்திகள் வந்து ரொம்பவே பரவிக்கிட்டு இருந்தது. இதை கேட்ட உடனே மாஸ்டர் டீம் ரொம்பவே பொறுத்து பார்த்தாங்க. பட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னா வந்து மாஸ்டர் படம் வந்து ரிலீஸ் ஆனால் எப்போ ரிலீஸ் ஆனாலும் மாஸ்டர் படம் வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும், ஓடிடி ரிலீஸுன்றதுக்கான பேச்சே கிடையாது, ஓடிடி ரிலீஸுன்றதுக்கான பேச்சுக்கான இடமே கிடையாது, மாஸ்டர் ரிலீஸ் ஆனால் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக வந்து மாஸ்டர் டீம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேட்டாலுமே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பீங்க. என்னென்னா வந்து மாஸ்டர் படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து விரும்புகிறாங்க. ஸோ நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்றதுக்கான ஒரு கொஷினுன்றது ரொம்ப நாளாகவே இருக்குதுங்க. இந்த படம் வந்து பொங்கலுக்குன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கதான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து சொல்லியிருந்தோம். மாஸ்டர் டீமும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. என்னென்னா மாஸ்டர் டீம் வந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வந்து மாஸ்டர் படத்தை லாக் பண்ணியிருக்கிறது தான் வந்து பேசப்படுது இந்த இடத்துல. என்னென்னா வந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வெனஸ்டே அன்னைக்கு வந்து மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாஸ்டர் டீம் யோசிச்சுக்கிட்டு இருக்குதா ஒரு தகவல்ன்றது வந்து வெளியாக இருக்குங்க. என்னென்னா வந்து நிறைய நியூஸ் சேனல், நிறைய பெரிய நியூஸ் சேனல், யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சினிமா சார்ந்தவங்க எல்லாருமே வந்து என்ன போட்டுட்ருக்காங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து அப்போ ரிலீஸ் ஆனால் தான் வந்து ஏன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்து அந்த 50% ஆக்குபென்சியோட தேட்டர் வந்து திறந்துருக்காங்க. சப்போஸ் ஜனவரி மாதம் வந்து 75% ஆக்குபென்சியோட தேட்டர் வந்து திறக்க சொல்ல வாய்ப்புன்றது நிறையவே இருக்குது. இப்போதைக்கு 50%ஓட ஓடிட்டுருக்கு, அதை 75% மொத்தமாகவே திறந்துக்கலான்ற சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மாஸ்டர் டீம் வெயிட் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பொங்கல் வந்து தளபதி வந்து எப்படி தீபாவளி தளபதிக்கு வந்து தளபதியோட படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து எப்பவுமே வந்து வழக்கமோ அதே மாதிரி பொங்கலுக்கும் தளபதியோட படம் வந்து நிறைய ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஏன்னா போக்கிரி இந்த பொங்கல் நம்மளுக்கு சூப்பர் கலெக்ஷன்வா பார்க்க முடியுமா? ஏன்னா போக்கிரி, பைரவா, நண்பன் இந்த மாதிரி படம்லாம் வந்து அந்த பொங்கல் அந்த டைமில் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. ஸோ மாஸ்டரும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குதுங்க. மாஸ்டர் வந்து 13ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரெண்டு நாளில் இந்த ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் இந்த டைலாக்கே வந்து கேட்காத அளவுக்கு சத்தம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பொங்கல் அந்த டைம் அந்த டேட் வந்த உடனே வந்து என்ன ஆகுனா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தளபதிக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ரொம்பவே அதிகம். ஸோ படம் வந்து 13ஆம் தேதி ஜனவரி மாதம் லாக் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய பெரிய நியூஸ் சேனல்ஸ் அண்டு பெரிய யூடியூப் சேனல்ஸ் வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டாலுமே தளபதி ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ்கிடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இனிமேட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ நம்ம ஏஎஸ்கிடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த திரையில் இருக்க வீடியோக்கு முன்னாடி பார்க்காதவங்களா தயவுசெய்து பார்த்துருங்க.